வெல்கம் டு எம்எஸ்டி கிரிக்கெட். விமன் சூப்பர் ஸ்மாஷ் 2021-22 14th மேட்ச் சென்ட்ரல் ஹைன்ஸ் ஆக்லாந்து ஹார்ட்ஸ் கடையில் நடக்க போது அதோட ஃபேன்டசி ப்ரிவியூ பார்க்க போனால் பிசர்பர்ட் பார்க்கில் தான் இந்த மேட்ச் நடக்க போது December 26 11:10 AM அவங்களோட டைம் நம்மளோட டைம் 3:40 AM மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. அந்த டைம் எல முடிஞ்சால் மட்டும் கலந்துக்குங்க. குறிப்பாக ஜிஎல்ல கலந்துக்கிறது ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்குது. ஏன்னா விமன்ஸ் மேட்சை பொறுத்த வரைக்கும் பர்ஃபார்ம் பண்ணவங்களே தொடர்ந்து பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. எஸ்எல் போடுறது சில நேரத்தில் ரிஸ்க்காக முடியும், ஆனால் சில பிளேயர்ஸை இன்க்ளூட் பண்ணுறது அப்படிங்கிறது கிராண்ட்லி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பை இன்க்ரீஸ் பண்ணும். 11 அப்படின்னு பார்க்கும்போது சென்ட்ரல் ஹைன்ஸை பொறுத்த வரைக்கும் 12 மெம்பர் ஸ்காட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்லாந்து ஹார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 13 மெம்பர் ஸ்காட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சாரா கர்னிச்சான் ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், அவங்க வெளியில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு. எமி ஹேக்கரை பொறுத்த வரைக்கும் ரைட் ஆம் ஃபாஸ்ட்டு, ரைட் ஹேண்ட் பேட்டிங், ஒரு டீசென்ட் ஆல்ரவுண்டர் அப்படின் மாதிரி சொல்லலாம். அவங்களும் பெஞ்சில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு. சென்ட்ரல் ஹைன்ஸை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி குமார் வந்திருக்காங்க, அவங்க பெஞ்சில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு. இல்லை கேட் காகிங் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன், அவங்க வெளியில் இருக்கலாமா பார்க்கலாம். ஆனால் கேட் காகினை பொறுத்த வரைக்கும் ரீசெண்டாக ஓரளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் ஓடிடியில் கொடுத்துருக்காங்க, அந்த காரணத்தினால உள்ளே இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது. ஜெஸ் வாட்கின் ஓப்பன் பண்ணுறாங்க வித் நடாலிட்டோடு. முன்னாடி கன்னிங்காம் ஓப்பன் பண்ணாங்க. கன்னிங்காம் பொறுத்த வரைக்கும் ஒரு டீசென்ட் ஆல்ரவுண்டர் அப்படின்னு பார்க்கலாம். ஆனால் அவங்க பர்ஃபார்மன்ஸ் தொடர்ந்து சொதப்பலாக இருந்தனால வாட்கின் டோடு ரெண்டு பேரும் ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்ற எதிர்பார்ப்பு. ஜார்ஜியா அட்கின்சன் பொறுத்த வரைக்கும் குயிக் ஃபயரான ஒரு இன்னிங்ஸ் இருக்குது. லெக் பிரேக் போலிங், நிறைய ரைட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் அவங்களோட போலிங் இம்பார்ட்டனாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு. நிறைய ஓவர்ஸ் கொடுக்காமல் இருக்காங்க. ப்ராபபிளி ஒரு இனிஷியல் பண்ணியிருக்காங்க, பாசிபிளி பெட்டரான அவுட் புட் கொடுக்கலாம் அப்படின்றது எதிர்பார்ப்பாக இருக்குது. ஹென்னரா பொறுத்த வரைக்கும் இந்த சீசனில் இன்னும் பெருசாக ஸ்டார்ட் பண்ணல. ஓரளவுக்கு டீசென்ட் பேட்டிங் இருக்குது, ஆனால் அந்த அவுட் புட் வரலை அப்படின்றது இருக்குது. போலிங்லேயும் சிறப்பாக பண்ணாமல் இருக்காங்க. மிக்கேலா கிரேக்கை பொறுத்த வரைக்கும் குயிக் ஃபயராக ஒரு இன்னிங்ஸ் கொடுக்குறாங்க. ஆஃப் பிரேக் போலிங், போலிங்கை பொறுத்த வரைக்கும் பெருசாக எதிர்பார்க்க தேவையில்லை, ஆனால் பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் நல்ல பேட்டிங் அப்படின்றது இருக்குது. எமிலி கன்னிங்கம் பொறுத்த வரைக்கும் எனி டைம் ப்ரொமோஷன் இருக்கலாம், ப்ராபப்ளி ஓப்பன் கூட பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கில்ல. ஓரளவுக்கு டீசெண்டான பேட்டிங் சில நேரத்தில் போல் பண்ணியிருக்காங்க, ஆனால் அந்த சீசனை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு எதிர்பார்க்க தேவையில்லை. கேட் காகினை பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பர், ஆனால் இவங்க இருக்க மாட்டாங்க, நடாலிட்டோடு இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது. இல்லை நடாலிட்டோடு ஒரு பவுலராக கூட இங்கே வரலாம், ஆஃப் பிரேக் போலிங் அவங்களாலையும் வீச முடியும். அந்த மாதிரி ஐடியாவில் கேட் காகின் விக்கெட் கீப்பர் அப்படின்னு மாதிரி கூட போகலாம். பட் வெரி ரேராக தான் அதை பார்க்க முடியுது. ரோஸ்மரி மெய்ரை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு டீசெண்டான ரைட் ஹேண்ட் மீடியம், அவங்க இன்டர்நேஷ்னல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, பேட்டிங்லேயே கொஞ்சம் கான்ஃபிட் பண்ண முடியும். மெலிசா ஹென்சனை பொறுத்த வரைக்கும் ரைட் ஹேண்ட் மீடியம் பேஸு, சில நேரத்தில் விக்கெட் எடுக்கிறாங்க. கிளாடியா கிரீனை பொறுத்த வரைக்கும் அவங்களோட ஸ்லோயர் பேஸு, இவன் சொல்ல போனால் ஆஃப் பிரேக் போலிங் அப்படின்ற மாதிரி கூட பவுல் பண்ண முடியுது. ரைட் ஹேண்ட் மீடியம் அவங்களோட ரெகுலர் பவுலிங்காக இருந்தால் கூட இனிஷியல் ஓவர்ஸில் கொஞ்சம் பாலை வெளியில் போட பார்க்குறாங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் இவங்களுக்கு விக்கெட் எடுத்து கொடுக்கலாம். ரீஸை பொறுத்த வரைக்கும் ரைட் ஆம் மீடியம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு. ஆக்லாந்து ஹார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அனா பேட்டர்சன் ஓப்பன் பண்ணுறாங்க. பெரிய இன்னிங்ஸ் அப்படின்றது வரலை, ஆனால் குயிக் ஃபயர் இன்னிங்ஸ் இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. விக்கெட் டேக்கிங் அப்படின்றதுல ஓரளவுக்கு டீசெண்டாக பவுல் பண்ண முடியுது. லாரன் டவுனை பொறுத்த வரைக்கும் பெரிய இன்னிங்ஸாக பில்ட் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர் தான், ஆனால் போன மேட்சஸ் இந்த மாதிரிலாம் பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டப்படுறது தெரியுது. ஓரளவுக்கு டீசென்ட் பிளேயர், அதில் எந்த டவுட்டுமே இல்லை. பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்க்க முடியாது. பெல் ஆம்ஸ்டாங்கை பொறுத்த வரைக்கும் குயிக்காக இன்னிங்ஸ் எடுத்துகிட்டு போவாங்க, அவங்க ரைட்டாக மீடியம் பவுலிங்கும் இருக்குது. ஆனால் பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் நிறைய நேரத்தில் எதிர்பார்க்க முடியாது, ஏன்னா இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய பவுலர்ஸ் அண்ட் ஆல்ரவுண்டர்ஸ் வச்சுருக்க ஒரு யூனிட். கேட்டி பெர்கின்ஸை பொறுத்த வரைக்கும் சூப்பரான ஒரு பேட்டிங், செமையான பேட்டிங் அவங்களால் எடுத்துகிட்டு வர முடியும். ரைட்டாக மீடியம் ஃபாஸ்ட் இருக்குது, இருந்தாலும் இவங்களும் பவுல் பண்ண மாட்டாங்க. இன்னிங்ஸை பெருசாக பில்ட் பண்ணக்கூடிய பிளேயர், இன்டர்நேஷ்னல் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்குது. ஹோலி ஹடல்சனை பொறுத்த வரைக்கும் நல்ல ஹார்ட் ஹிட்டிங் பேட்ஸ்மேன், நல்ல ஒரு ஆல்ரவுண்டராக பார்க்கலாம், 4 ஓவர் வீசக்கூடிய ஒரு பவுலராகவும் பார்க்கலாம். அலின் கெல்லியை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி ஒரு விஷயம்தான், ஆனால் சில நேரத்தில் கேப்டன் அவங்க மேலே பிலீஃப் வைக்கிறதில்ல, அதையுமே பார்க்கலாம். சில நேரத்தில் அவங்களோட பவுலிங் சிறப்பாக இல்லாமல் இருந்துன்னா 3 ஓவர் 2 ஓவர் அப்படிங்கிற மாதிரி கூட நிறுத்தியிருக்காங்க. ஃபஸ்ட்டு மேட்ச்சில் நம்ம மிஸ் பண்ணோம், அந்த மேட்ச்சில் செமையான போலிங் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அந்த மேட்சஸ் எல்லாம் சுமாரான அவுட் புட் தான் கொடுத்துருக்காங்க. ரிஷப்லா கசி பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பர் ஆப்ஷன், இந்த யூனிட் நல்ல போலிங்காக இருக்கனால இவங்களோட விக்கெட் கீப்பிங் கூட இம்பார்ட்டண்டாக இருக்கான். சாசி சகரியை பொறுத்த வரைக்கும் ஓடிடியில் செம ஃபார்மில் இருக்காங்க, ஓப்பனிங் பேட்டராக இருந்திருக்காங்க. ரீசெண்டாக ஒரு 60+ அப்படிங்கிறதும் அடிச்சிருக்காங்க. ஸோ போன மேட்ச்மே பேட்டிங்கில் கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. டவுன் த ஆர்டர் இறங்கினா கூட ஓரளவுக்கு டீசென்ட் பேட்டராக பார்க்கலாம். மேபி ஒரு சின்ன ப்ரொமோஷன் எதுவும் கிடைக்குமா, வெள்ள ஆம்ஸ்டாங் சொதப்புறாங்க. ஓரளவுக்கு போன மேட்ச் விளாண்டாங்க, அது இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் சகரிக்கான ஒரு ப்ரொமோஷன் கிடைக்குமா அதை பார்க்கலாம். லெக் பிரேக் போலிங் இருக்குது, போலிங்கை யூஸ் பண்ணுவாங்களா அப்படின்னா ரீசெண்ட் டேஸில் அவ்வளோ போல் பண்ணலை, ஒரு பேட்ஸ்மேனாக மட்டும் கன்சிடர் பண்ணுவாங்க. ஜேசி பிரசாத் பொறுத்த வரைக்கும் ரைட் ஆ மீடியம் ஓரளவுக்கு டீசென்ட் பேட்டிங் அப்படின்றதும் இருக்குது. மொழி இப்போ ஃபென்ஃபோர்டை பொறுத்த வரைக்கும் சூப்பராக போல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஃப்ரான் ஜானஸை பொறுத்த வரைக்கும் நிறைய ரைட் ஹேண்டர்ஸ் இருக்கனால இவங்களோட லெஃப்ட் ஆம் ஆத்ராக்ஸ் ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம், விக்கெட் நிறைய எடுத்து கொடுக்கலாம் அப்படின்றது இருக்குது.
இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் வின்னிங் பாசிபிலிட்டி ஆக்லாந்து ஹார்ட்ஸுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஓரளவுக்கு டீசன்ட் அவுட்புட் கொடுக்குறாங்க, டாப் ஆர்டர் ஹெவியாக இருக்குது, அதையுமே பார்க்கலாம். ஈவன் பேட்டிங் டெப்த்தும் இருக்குது. போலிங்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கான்ஸ்டண்டாக நல்லா வீசக்கூடிய போலர்ஸ் இருக்காங்க, அதனால் ஆக்லாந்து ஹார்ட்ஸ் வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. கொஞ்சம் க்ளவுடியாக தான் இருக்கும், அதனால் சேசிங் ப்ரிஃபர் பண்ணலாம் அப்படின்றது இருக்குது. இது டே டைம் அப்படின்னால நிறைய டைம் பேட் ஃபஸ்ட்டு வந்து ப்ரிஃபர் பண்ணலாம், கொஞ்சம் க்ளவுடியாக இருக்குன்னா சேசிங் அப்படிங்கிற அந்த மைண்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கேப்டன் வைஸ் கேப்டன் அப்படின்னு பார்க்கும்போது லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். ஜிஎல் பிக் பிளேயர்ஸ் அப்படி பார்க்கறது ஹென்னாரா ஓரளவுக்கு பிக் பண்ணிடுவாங்க, ஸ்மால் லீக் பொறுத்த வரைக்கும் நிறைய பிக் பண்ணுவாங்க அப்படின்னே சொல்லலாம். ஒரு 50+% ஆனால் அவங்க செமையான ஹார்ட் ஹிட்டிங் பேட்டிங்கும் இருக்குது, போலிங்கை பொறுத்த வரைக்கும் சிறப்பாக பேச முடியும். இன்டர்நேஷ்னல் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது நல்லா வச்சுருக்க ஒரு பிளேயர் தான். ஆனால் ரீசன்ட் ஃபார்ம் கொஞ்சம் சொதப்பலாக இருக்கனால பர்சன்டேஜாக குறைஞ்சிருக்காங்க, ட்ரை பண்ணலாம். இன்னொரு சைடு ரோஸ் மாதிரி மாரி அவங்களும் அதே மாதிரி ஒரு விஷயம் தான். சாச்சி சக்ரியை பொறுத்த வரைக்கும் மேபி 1 or 2 overs அப்படிங்கிற மாதிரி போட்டு விக்கெட் எடுக்கலாம், பேட்டிங்கில் கொஞ்சம் ப்ரொமோஷன் கிடைக்கலாம். இந்த ரெண்டு சான்ஸ் இருக்கலாங்கிறது தான் ஒரு ட்ரையாக தான் பார்க்கலாம் ஜிஎல்ல அப்படிங்கிறது தான். ஃப்ரான்ச் ஓனர்ஸ் பொறுத்த வரைக்கும் பர்சன்டேஜாக குறைஞ்சிருக்காங்க, ஆனால் குவாலிட்டி செமையாக காட்டக்கூடிய ஒரு பவுலர் அப்படின்னு பார்க்கலாம். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் அட்கின்சனை கேப்டனாக ட்ரை பண்ணி பார்த்தா என்ன அப்படின்னு யோசிக்க வைக்குது. ஒரு லெக் பிரேக்கு, டாப் ஆர்டரில் பேட்டிங்கில் இறங்குறாங்க, கொஞ்சம் குயிக் ஃபேராக ஆட முடியுது, இன்னிங்ஸை பில்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியும் இருந்திருக்கு. ஸோ அந்த காரணத்தினால அவங்கள ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்னொரு சைடு ஃப்ரான்ச் ஓனர்ஸ் பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தராக்ஸு, நிறைய ரைட் ஹேண்டர்ஸ், எல்லாருமே ரைட் ஹேண்டர்ஸ் தான். ஸோ அவங்களுக்கு எகேன்ஸ்டாக ஒரு 2 wicket, 3 wicket அப்படின்ற அந்த அவளுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஃப்ரான்ச் ஓனர்ஸை பொறுத்த வரைக்கும். அது கிராண்ட் லீக்கில் டீமை கிரியேட் பண்ணிடலாம். விக்கெட் கீப்பர் டோடு ஆப்வியஸாக பெஸ்ட்டு சாய்ஸு, கசி எல்லாம் டவுன் த ஆர்டர். உங்கள் விக்கெட் கீப்பிங் இவங்க தான் பண்ணுவாங்க, பேட்டிங்லேயும் கொஞ்சம் டெப்த்தாக எடுத்துகிட்டு போக முடியும். இந்த கிளாரிட்டி போதும்னு நினைக்கிறேன். பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் பெர்கின்ஸு பெரிய இன்னிங்ஸ் பில்ட் பண்ணக்கூடிய அந்த கெப்பாசிட்டி இருக்குது. டம்லின்சன் பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச்சில் இல்லை. அட்கின்சனை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பவுலிங்கான வாய்ப்பும் இருக்குது அப்படின்றனால சக்ரி பவுல் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. பேட்டிங் கொஞ்சம் டெப்த்தாக போகும், கண்டிப்பாக அவங்க வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ ஹைன்ஸு கொஞ்சம் சுமாராக இருக்கனால இவங்களோட பேட்டிங் அப்படிங்கிறது எதிர்பார்க்க முடியுமா அப்படின்ற கேள்வி இருக்கனால சக்ரியை கொஞ்சம் அவாய்ட் பண்ணலான்னு தான் நினைக்கிறேன். லாரன் டவுன் பொறுத்த வரைக்கும் டாப் ஆர்டரில் இன்னிங்ஸை கொஞ்சம் பில்ட் பண்ண முடியும் அந்த காரணத்தில். கிரேக்கை பொறுத்த வரைக்கும் டீசெண்டான பேட்டை வேணும்னா எடுத்துக்கலாம், ஆனால் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பெரிய ஃபீச்சராக இருப்பாங்களான்னு யோசிக்க வைக்கிது. ஆல்ரவுண்டரை பொறுத்த வரைக்கும் பேட்டர்சன், வாட்கின், ஹென்னாரோவ் அண்டு கெல்லி இவங்களெல்லாம் எடுத்துக்கலாம். கண்டிப்பாக குவாலிட்டி அப்படிங்கிறது இவங்க எல்லாத்துக்கிட்டேயுமே இருக்குது. நல்ல ஹார்ட் ஹிட்டிங் பேட்ஸ்மேன் அண்டு நல்ல போலர்ஸும் கூட, 4 over வீசக்கூடிய போலர்ஸாகவும் இருக்கனால. இந்த பிரசாதை பொறுத்த வரைக்கும் ஒரு வகையில் யோசிக்கலாம். ஜெசிகா பிரசாதை பொறுத்த வரைக்கும் பவுல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ஒரு கிராண்ட் லீக் பிக்காக கண்டிப்பாக யோசிக்கலாம். ஏதாவது ஒரு ஆல்ரவுண்டரை எடுத்துகிட்டு பவுலர் அப்படின்னு பார்க்கும்போது ஹடில்ஸ்டன் சூப்பர் சாய்ஸு, கிளாரியா க்ரீனை பொறுத்தவரை இனிஷியல் ஓவர்ஸ் போடுறாங்க. லாரண்டன் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணுவாங்க அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. இருந்தால் கூட ஆனா பேட்டர்சனோட விக்கெட் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஆனால் ஆனா பேட்டர்சன் பொறுத்த வரைக்கும் குயிக் ஃபேராக இன்னிங்ஸ் ஆடணும்னு நினைக்கிறாங்களே தவிர ஸ்டெடி பண்ணி எடுத்துகிட்டு போகணுங்கிற அந்த ஒரு நோக்கத்தில் போகாத மாதிரி இருக்குது. பட் ஸ்டெடியாக எடுத்துகிட்டு போகக்கூடிய பிளேயராக தான் இருந்திருக்காங்க. ஆனால் இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு விஷயத்தை பண்ணுறாங்க. ஒருவேளை அவங்களோட பேட்டிங் டெப்த் இருக்கிறதுனால கூட அதை பண்ணலாம். அதனால் கிளாடியா க்ரீனை கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். பட் இப்போதைக்கு நான் ட்ரை பண்ணல. ஸோ இங்கே ரோஸ்மரி மாரி எடுத்துக்கலாம். ஃப்ரான்ச் ஜோனஸ் பொறுத்த வரைக்கும் சூப்பர் சாய்ஸ். ஸோ இது பார்க்கலாம், இல்லை இவங்களுக்கு வந்து விருப்பம்னா கிளாடியா க்ரீன் போகலாம். ரோஸ் மரியை பொறுத்த வரைக்கும் செகண்ட் பவுலிங் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷனாக இருந்ததுன்னா கிளாடியா க்ரீன் இனிஷியல் ஓவர்ஸ் போடுறாங்க, அந்த மாதிரி ஒரு ஐடியாவில் போகிறதுனா போகலாம். டீமை பார்த்துக்குங்க. கேப்டன் ஆப்வியஸாக ஆனா பேட்டர்சன் இனிஷியல் இறங்குறாங்க, அது மட்டும் இல்லை 4 over அப்படிங்கிற அந்த தாட்ஸுக்கும் வராங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக அவங்க பெட்டர் சாய்ஸு. வாட்கின் பொறுத்த வரைக்கும் சில நேரத்தில் 4 over அப்படிங்கிறது யோசிக்க வைக்கிறாங்க. ஸோ ஹடில்சன் பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல சாய்ஸு, ஃபஸ்ட் போலிங் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும். ஸோ ஃபஸ்ட் பேட்டிங் அப்படின்னா இன்னும் பெட்டரான சாய்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா பேட்டிங் கண்டிப்பாக அவங்க பிடிப்பாங்க, எண்டில் கொஞ்சம் குயிக் ஃபேர் ஆனோம்னா ப்ரொமோஷனும் கிடைக்கும், அதில் பேட்டிங் வரும். அண்ட் பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் ஓவர்ஸ் அவங்க எடுத்து வீசுவாங்க. ஸோ இந்த மாதிரி யோசிக்கும் போது ஹடில்சன் ரொம்ப நல்ல சாய்ஸாக பார்க்கலாம். ஜோனஸ் ஒரு கிராண்ட் லீக் சாய்ஸாக வைஸ் கேப்டன் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கலாம். வாட்கினும் ஓரளவுக்கு டீசன்ட் சாய்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். ஹென்னாராவை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராண்ட் லீக்கு செம்ம சாய்ஸ், ஈவன் கேப்டன் வைஸ் கேப்டன் அவங்கள கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஒரு கிராண்ட் லீக் லெவலுக்கு அப்படின்றத மறுபடியும் ரெஜிஸ்டர் பண்ணுறேன். டீமை பார்த்துங்க, நீங்கள் டிஃப்ரெண்ட் டீமை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.